ஹே மக்களே, இந்த உலகத்திலே டாப் ஃபைவ் பவர்ஃபுல் காட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடவுள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவர்ஃபுல் தான். ஆனாலுமே நம்ம ஒரு அஞ்சு பேரை கடனுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மதத்தில் இருக்கலாம், இல்லை பல மதத்தை பிரிஞ்சு கூட இருக்கலாம். நமக்கு அது முக்கியமானது கிடையாது. நமக்கு தேவை அவங்களோட பவர் அடிப்படையில், அவங்களுக்கு எந்த மாதிரி சக்தி இருக்குது அந்த சக்தியின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த உலகம் முழுக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அந்த அஞ்சு பேரில் யார் பவர்ஃபுல், ஏன் அந்த பவர் அவங்களுக்கு, ஏன் அந்த பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்களை பவர்ஃபுல்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் அவங்க எப்படி பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வைரலி டாப் 10.in, அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் ஷோ, அடுத்து டாப் லிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வெப்சைட்லாம் சர்ச் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம சில இடத்த கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் டாப் ஃபைவ் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்கு, நான் தான் உங்கள் பிஜே. ஸோ ஃபுல்லாக வீடியோக்கில் போகலாமா? இந்த இடத்துல ஃபஸ்ட், அதாவது அஞ்சாவது இடத்துல இருக்குது யாருன்னு பார்த்தா ஜீசஸ் கிறிஸ்து தான். ஏன் இவர் அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கீங்கன்னா இவருக்கு சக்திகள் இருக்குது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த போர் வைலன்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து இவர் போக மாட்டார். அதே நேரத்தில் உயிர் தழ வைத்தல், அதே நேரத்தில் இந்த நோய்களை வந்து குணமாக்குதல், இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா உலக ஃபுல்லாக நிறைய இடத்துல பரவியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையுமே இவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே ஏன் இவங்களுக்கு நம்ம அஞ்சாவது இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் இவங்களோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு தான் கொடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஜீசஸை பற்றி போதித்தாலோ இல்லை என்ன பண்ணாலும் இந்த பேய்கள் பிசாசுக்கெல்லாம் ஓடிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர டைரெக்டாக காட் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மித்தாலஜியுமோ இல்லையோ உண்மையாவோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த ரீசனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதே இடத்துல பவர்ஸ் லிஸ்டடு நம்ம பவர் வழியெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் பவர் கம்மி தான் மற்ற கடவுள்களோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற பதில் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இதுவான வைக்கீங்க, நம்ம பவர்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் பேசுகிறோம். இது எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா மற்ற இதோட கம்பேர் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்கார். இப்போ நாலாவது இடத்துல யார் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் தெரிஞ்ச விஷயந்தான், அல்லாஹ் தான் இருக்கார். அல்லாஹ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த உருவமும் எதுவும் கிடையாது, நம்ம அல்லான்னு மட்டும்தான் பேர் மட்டும்தான் இது பண்ண முடியும். இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பவர் இருக்குது. பேபி கிறிஸ்துக்கு அதுக்கு ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது, எந்த விதமான இதே ஆகாது. ஹீலிங் பவர், அதே நேரத்தில் பேய்களை ஓட்டுறது, இந்த ஜபம், அந்த மனுஷங்க வந்து எப்படி ஒழுக்கவைகள் எப்படி இருக்கணும், இந்த ரெண்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சேமாக இருக்கும். ரொம்ப இது பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் அன்பு செய்யணும், மதத்தை நல்லா பார்த்துக்கணும், கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், அந்த வழி நாங்கள் வந்து இந்த வழியில் தான் நடக்கணும், இப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அவங்களோட சீடர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ரெண்டு பேர் கடவுள் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேத்துக்குமே ஹீலிங்ஸ் பவர் இருக்குது. ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டீமனை ஓட்டுறதுக்கான அந்த மாதிரி பவர் கூட அவங்க சீடர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே காமன் பவர் அந்த இது வந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும். எல்லா சீடர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள்களாக மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, பட் அது நம்ம தேவையில்ல. இவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல தான் இருக்கார், ஓகேங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டேன், ஆஸ் யூஷுவல் லார்ட் விஷ்ணு தான் இருக்கார். லார்ட் விஷ்ணுவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காப்பாற்றுறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் இவர் ஃபுல்லாகவே பார்த்துட்ருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற ஒர்க்கு தான் இவரோட மெயினான ஒர்க்கே. அதே நேரத்தில் இவர் பவர் அதிகமாக சுதர்ஷன சக்கரத்தை வச்சு யாரை வேணால் போட்டு தள்ள முடியும். அதே நேரத்தில் இவரோட பல அவதாரங்கள் இருக்காது, எல்லா அவதாரங்களுமே பவர்ஃபுல்லான அவதாரங்கள் தான். கல்கி நிறைய விதமான அவதாரங்கள், முக்கியமாக சில அவதாரங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான காலில் இவரும் ஒரு ஆள். ஒன்று பிரம்மர் படைக்கிறது, இவர் வந்து உயிரை காப்பாற்றுறது, தனி பார்த்தீங்கன்னா லார்டு சிவா வந்து உயிரை எடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லை, அவர் வந்து எல்லாமே காமனாக தான் பார்த்துட்ருக்காங்க. இவரோட பக்தர்கள் எல்லாத்தையும் இவர் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பார். அதே நேரத்தில் இவருக்கு பவர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், கொஞ்ச நஞ்ச பவர்லாம் கிடையாது. சிவன் கூட சண்டை போடுற அளவுக்கு ஈக்குவலாக நின்று சண்டை போடுற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. ஸோ அதனால தான் அவருக்கு இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா லார்ட் சிவா தான். என்னடா லார்ட் சிவா ரெண்டாவது இடத்துல, அப்போ ஃபஸ்ட்டு காட் என்ன பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஷுஷல் இது வரைக்கும் சொன்ன மித்தாலஜிலேயே அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான காடு. ஆதிமும் அவர் தான், அந்தமும் அவர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் விஷ்ணுவே மூணாவது இடத்துல, சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. இவர்கிட்ட இல்லாத பவரே கிடையாது, அழிக்கவும் முடியும், உருவாக்க முடியும், என்ன ஏ டு செட் நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் இவர்கிட்ட இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள் கூட கம்பேர் பண்ணாலும் இவர் மட்டும் தான் ஃபஸ்ட் இடத்துல வரணும். பட் ஆனால் ஏன் இவர் ரெண்டாவது இடத்துல இருக்காங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டபிளான பர்சன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன சவுண்டு தான் இவரை பெற்றெடுத்துச்சு, இந்த அதாவது சவுண்டு தான் இவருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கார். நீங்கள் ரெண்டாவது இடம்னா சும்மா நினச்சதில்ல, ஃபஸ்ட்டுனே கூட சொல்லலாம். பட் நம்ம ஒரு சின்ன பவர் அடிப்படையில் தான் நம்ம வந்து கணக்கெடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்துல வர்றார். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொசிஷனாக இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக ஃபஸ்ட்டு பொசிஷன் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி
நம்ம வீடியோவை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். முக்கியமாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய விதமான கடவுள்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் யாருக்குன்னு கேட்டால் அஸ்யூஷல் லார்ட் கணேஷா தான் இருக்கார். நீங்கள் கணேஷா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம சிவனோட பையன், ஃபஸ்ட்டு பையன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ ஏன் அந்த அளவுக்கு இவங்க வரோம்னா, இவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உருவாக்குவர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவாக இருக்கலாம் இல்லை சிவனாக இருக்கலாம் இல்லை பிரம்மா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் தான் பெரிய அளவுன்னு ஒரு இது வந்துடும். சிவன் அமைதியாக இருந்தாலும், லார்ட் விஷ்ணு அமைதியாக இருந்தாலும், பிரம்மா அமைதியாலும், மற்ற தேவர்கள் எல்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும் கொஸ்டின்ஸ். ஸோ வேறு வழியே இல்லாமல் இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு கேட்கும் போது தான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இணையமத்தோடு தோன்றி, நான் தான் இந்த உலகத்தை மொத்தத்துக்கு இது பண்ணுறேன், நான் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கேன், என்னோட மகன் என்னோட நான் தான் பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு எடுத்து வந்து பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து லார்ட் கணேஷவும் பிறப்பார். அதனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கும். எதுக்கு எடுத்தாலும் முதற்கடவுள் அவர் தான். நீங்கள் எந்த அளவு பூஜை நடத்த போகிறீங்கன்னா அவரை வச்சு தான் ஃபஸ்ட் இது பண்ணுவோம். எதனால் ஒரு கல்யாணம் என்ன நடந்தால் ஃபஸ்ட்டு அவர் இது பண்ணி தான் பிள்ளையார் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் பிள்ளையார் என்றைக்குமே முதல் இடத்துல இருப்பார். விநாயகர் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு. அதுவும் வாழ விநாயகர் எப்பயுமே குழந்தையாகவே இருப்பார். கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சாரி விதத்தை அவங்க அம்மாக்காக மேற்கொண்டிருக்காரு. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கடவுளை பற்றி கம்பாரிசன் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். ஏன்னா ஏன் அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். நான் தான் உங்கள் பேஜே. நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.